வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு பாடம் பார்க்க போகிறோம் தமிழ் பாடத்தில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கவின்மிகு கப்பல்னு ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா சரி அந்த கவின்மிகு கப்பல் பாடத்தை எதிலிருந்து கொடுக்கப்பட்டது அந்த பாடல் உங்களுக்கு வந்து எட்டு தொகை நூலில் இருந்து அந்த அகனானூர் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகனானூர் பாடல் வந்து கொடுக்கப்பட்டது அந்த பாடலை இயற்றியவர் மருத இளநாகனார் அந்த பாடலுடைய பொருள் என்னென்னா உலகம் புடம் புடைபெயர்ந்து வருவது போன்ற அழகு பொருந்திய உடைய கப்பல் அது புலால் நாற்றம் வீசக்கூடிய பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது செல்லும் இரவும் பகலும் ஓரிடத்தில் கூட தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவையை நன்கு அசைத்து செல்லும் உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான் அப்படின்றத அந்த தான் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் சரி இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு லெசன் கற்றுக்கலாம் புதுசாக ஒரு லெசன் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைப்பு என்னன்றதை நீங்கள் தான் கெஸ் பண்ணணும் சரி மேம் எப்பவுமே உங்களை தான் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய சொல்லுவேன் இல்லையா நீ இதை பண்ணிட்டு வாங்க அதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் மேம் இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறேன் இது என்ன பண்றன்றது நீங்கள் கண்டுபிடிங்க சரிங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இது சாதாரண இது நான் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இன்னும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரி இல்லைனா கூட வீட்டில் இருக்க பழைய நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வச்சு கூட பண்ணலாம் என்ன ஆக்டிவிட்டின்னு பார்க்கலாமா சரி வாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் இருக்கு இல்லையா இந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த எட்ஜஸ்க்கு கரெக்டாக ஃபோல்ட் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணிக்கணும் நீங்கள் மடிச்சுக்கணும் தெரியுதுங்களா உங்களுக்கு ஓகேயா இப்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா அப்புறமா என்ன பண்ணுறீங்க ஒரு இது கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வர்ற அளவுக்கு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஓகேங்களா இப்போ அடுத்தது இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பார்ட் இது எக்ஸஸான பார்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் நீங்கள் சிஸர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை ஒரு ஸ்கேலை வச்சு அழகாக இப்படி கிழிச்சுக்கோங்க சரியா கிழிச்சிட்டிங்களா ஸோ இப்போ இந்த பேப்பர் எப்படி வந்திருக்கு பர்ஃபெக்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கா கரெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு ஸோ இது ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி தான் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறிங்க இந்த பேப்பரை கரெக்ட் ஈக்குவல் ஃபோர் பார்ட்ஸாக பிரிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு இப்படி ஒரு மடிப்பு மடித்து என்ன பண்ணுறீங்க இப்படி மடிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இப்படி ஒரு ஃபோல்டு மடிச்சுக்கிட்டிங்களா ஓகே மடிச்சாச்சு ஓகே மேம் நான் இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு ஃபோர் பார்ட்ஸ் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் பார்ட்டாக இருக்குது கரெக்டாக ஓகே இப்போ இந்த ஃபோர் பார்ட்டில் என்ன பண்ண போகிறேன் மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு சைடை மட்டும் இது கூட ஒரு சைடை மட்டும் என்ன பண்ண போகிறேன் இந்த சைடில் மடிச்சுக்க போகிறேன் மற்ற த்ரீ பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதை அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ண போகிறேன் இங்கே மடிச்சுக்க போகிறேன் புரியுதா இப்போது உங்களுக்கு அப்படியே ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துருச்சா ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் இங்கே மடிச்சிருக்கேன் மற்ற த்ரீ பார்ட்ஸை இங்கே மடிச்சிருக்கேன் ஓகேயா அப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பவுல் ஷேப் மாதிரி வரும் அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க இப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டைமண்ட் ஷேப் டயக்னல் ஷேப் அந்த மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி இருக்கா இத இப்படி நேராக வச்சிருக்கீங்க இதை அப்படியே இப்படி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு இழுக்கணும் நீங்க வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா என்ன ஷேப் வருது இப்போ தெரியுதா உங்களுக்கு என்ன ஷேப் வருதுன்னு தெரியுதா எஸ் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணீங்களோ கங்கரஸ் என்ன ஷேப் இது இதை பார்க்க எப்படி தெரியுது இதை பார்த்தா இது மாதிரி இருக்குமா போட் மாதிரி இருக்கா எஸ் கரெக்ட் நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட் நீங்கள் அதுக்கப்புறமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மேம் இன்னொன்று பண்ணுறேன் பாருங்க அதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பேப்பரை கரெக்டாக ஈவனாக மடிச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் பண்ணிக்கோங்க டர் பண்ணிட்டு இது கரெக்ட் ஈக்குவல் ஃபோர் பார்ட்ஸா இருக்கான்றத பார்த்துட்டு அதே தான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபோர் இதாக மடிச்சுக்கோங்க போரி இதாக மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் இந்த பக்கம் மடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ என்ன பண்ணும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் இந்த சைடு மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு திருப்பினீங்கன்னா இன்னொரு இருக்கும் அந்த பார்ட்டியும் ஆப்போசிட் சைடில் மடிச்சுக்கோங்க இப்போ நடுவில் இந்த மிடில்ல ரெண்டு பார்ட் இருக்கும் இல்லையா அதை கரெக்டாக சேர்த்து வச்சு ஃபோல் பண்ணி எதுக்குள்ளே விடணும் நம்ம ஏதாவது ஒரு சைட் பக்கம் விட்டுக்கணும் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரிவர்ஸ் பக்கம் திருப்பி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்க நம்ம சின்ன வயசில் விளாடுவோம் இல்லையா என்ன விளாடிருக்கீங்களா இந்த மாதிரி பாருங்கள் கத்தி கப்பல் கத்தி கப்பல் மாதிரி வந்திருக்கா இது நார்மல் போட்டு இது கத்தி கப்பல் சரிங்களா அப்போது இப்போ கெஸ்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் என்ன லெசன் பார்க்க போகிறீங்கன்றது தெரியுதா கெஸ்ட் பண்ணிருக்கீங்களா கெஸ்ட் பண்ணலனா ட்ரை பண்ணுங்க இதோ பாருங்க இது ஒரு ஸ்ட்ரீமர் மாதிரி பண்ணியிருக்கேன் மேம் ஸ்ட்ரீமர் மாதிரி இருக்கா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் பேப்பரை கூட நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவா பண்ணலாம் சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாமா நீங்க எல்லாருமே அந்த பாடத்தை கெஸ் பண்ணிருக்கீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன் ஓகே நம்ம இப்போ பாடத்துக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் நீங்க கரெக்டா கெஸ் பண்ண மாதிரி தமிழரின் கப்பர் கலை சரிங்களா இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாம் பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரு விருப்பம் உண்டு பயணம் தரைவழி பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் என்று மூன்று வகைப்படும் நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் என இரு வகைப்படுத்தலாம் வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் ஆகும் கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உபகை தரும் நம்ம பயணம் செய்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய விருப்பம் இருக்குது இந்த பயணம் பார்த்தீங்கன்னா தரை வழி பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் இப்போ நான் நான் சொன்னேன் இல்லையா ஏர்வேஸ் ரோட்வேஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சொல்லும் போது ஏர்வேஸ் ரோட்வேஸ் வாட்டர்வேஸ்ன்னு படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் தரை போது ரோட்வேஸ் நீர் வழினும்போது வாட்டர்வேஸ் வான்வழினும் போது ஏர்வேஸ் ஏன்னா மூன்று வகையாக மூணு டைப்பாக நம்மளுடைய டிராவலிங்கை பிரிச்சுக்கலாம் நீர்வழி பயணத்தை வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் உள்வழி உள்நாட்டு போது இந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஆறு அந்த மாதிரி ஆறுலலாம் பயணம் பண்ணுறது பரிசல் பண்ணுறது பரிசலில் போவாங்க பார்த்தீங்களா போட்டிங் சின்ன சின்ன இடத்துக்கு போகிறது இதுதான் உள்நாட்டு பயணம் இதுவே வந்து கடல்வழி பயணம்னு கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போகிறது உள்நாட்டு ப வணிகம்னும் போது நம்ம ஊர்லேருந்து அதாவது தமிழ்நாட்டில இருந்து இப்போ பாம்பேக்கு போறது கோவா போறது இல்லைன்னா மற்றபடி டெல்லி அந்த மாதிரி டெல்லின்ற டெல்லின்னா டெல்லியே கிடையாது மும்பை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதுக்கு வந்து உள்நாட்டு நம் நாடுகளுக்குள்ளேயே போற பயணம் மேற்கொள்றதுக்கு பேர் உள்நாட்டு பயணம் கடல் வழி பயணம்னும் போது நம்ம நாட்டையும் தாண்டி பிற நாடுகளுக்கு செல்வதற்கு பயணம் மேற்கொள்றது தான் கடல்வழி பயணம் புரியுதுங்களா வானூர்திகள் கண்டுபிடிக்காத போதே இவங்க வெளிநாட்டுக்கு எப்படி போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல்கள்ல போனாங்க இந்த கப்பல்களை கட்டுவதற்கும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அதை செலுத்துவதற்கும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பக்கம் எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இங்க கொடுத்துருக்க படம் பாத்தீங்களா எப்படி எல்லாம் கப்பல் செய்யறாங்க அப்படின்றதுக்கான படம் இது மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவதால் காகித கப்பல் மழை அப்படின்னு சொன்னதுமே பசங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கும் என்ன ஜாலியா இருக்கும் ஏன் ஜாலியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காகித கப்பல் செய்யறதுக்கு செஞ்சு அந்த அந்த தண்ணி எல்லாம் விட்டு விளையாடுவாங்க மழை காகித மழை மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாட குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம்ம ஆழ்மனதில் கப்பல் இடம் பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தன சிறந்து சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் நம்ம ஏன் இந்த வந்து மழை வந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி கப்பல் இல்ல சாதா கப்பல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விளையாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜீன்னே கூட சொல்லலாம் அந்த காலத்துல இருந்தே இந்த கப்பல்ல பயணம் செய்தது கப்பல் செய்தது அதனுடைய தொடர்ச்சி மரபு தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன மேம் நீங்க எப்படி அந்த காலத்துல எல்லாம் கப்பல்ல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரூஃப் இருக்கு அந்த காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு கால கண்ணாடியாக இருக்கிறது தான் இலக்கியங்கள் அந்த கால இலக்கியங்கள்ல ஏகப்பட்ட பாடல்கள் கப்பல்ல பயணம் செய்வதற்கும் கப்பல் பத்திய சான்றுகள் உள்ளதாக நிறைய பாடல்கள் அமைந்திருக்கு நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் இருக்கிறதுல இலக்கணத்திலே மிக பழமையான முதன்மையான நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்துல கூட அந்நூல் அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது அந்த அந்த நூலான அந்த பழைய நூலான தொல்காப்பியத்துல கூட என்ன சொல்லியிருக்குன்னா முன்னீர் வழக்கம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு அந்த முன்னீர் வழக்கம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்பயணத்தை குறிப்பிடுறதுதான் கடற்பயணத்தை மேற்கொண்டார்கள் தமிழர்கள் அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு தான் அந்த முன்னீர் வழக்கம்ன்ற வார்த்தை வந்திருக்கு எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதே அறியலாம் அப்ப என்ன என்னன்னு என்னன்றது இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா தொல்காப்பியம் எழுதுற நூல் அந்த தொல்காப்பியமே ரொம்ப பழமையான நூல் அந்த பழமையான நூல் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த கடற்பயணங்கள் கப்பல் கட்டுதல் இதெல்லாம் இருந்திருக்குன்றதுக்கான சான்றுகள் நமக்கு தொல்காப்பியத்தின் வாயிலாக அறிய முடிகிறது அடுத்தது இன்னொரு சான்று பாருங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் திருவள்ளுவரே ஒரு கப்பலை பத்தி ஒரு குரல்ல விளக்கி இருக்கார் அது என்னன்றத இப்ப நான் விளக்குறேன் உங்களுக்கு கடல் ஓடா கால்வாள் நெடுந்தேர் பாருங்க ஒரு கடல்ல ஓட முடியாத அதாவது இந்த தேர் இருக்கு இல்லையா இதனுடைய தேரோட சக்கரமானது கடல்ல கண்டிப்பா பயணம் செய்ய முடியாது கடல்ல கப்பணம் பயணம் செஞ்சா அதனால என்ன பண்ண முடியாது தெ தெருவுல ஓடுற மாதிரியே ஓட முடியாது ஆனா இதுவே வந்து என்ன பண்ணலாம் ஒரு மிதக்கும் அந்த என்ன சொல்றது அந்த ஓடம் இருக்கு இல்லையா ஓடமானது ஓடமானது கடல்ல தான் பயணிக்கும் செய் தான் பயணம் செய்யுமே தவிர எங்க பயணம் செய்யாது தரையில பயணம் செய்யாது அதான் கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடல்ல க நெடுந்தேரானது பயணம் செய்ய முடியாது கடலோடும் நாவா ஓ நாவாயும் ஓடான் நிலத்து கடலில் பயணம் செய்யக்கூடிய அந்த ஓடமானது நிலத்தில் பயணம் செய்ய முடியாது அதுதான் அதனுடைய பொருள் கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடான் நிலத்து கடலில் ஓடக்கூடிய கப்பல் எங்கே ஓடாது தெருவில் ஓடாது அதாவது வீதியில் ஓடாது மண்தரையில் ஓடாது ஆனால் இதுவே தெருவில் ஓடக்கூடிய அந்த தேரானது கடலில் பயணம் செய்ய முடியாது இதை வந்து நம்ம எவ்வளவோ பொருள்களை சொல்லியும் நம்ம என்ன பண்ணலாம் விளக்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு ஒரு படமாக காட்டணுன்றது நான் முயற்சி பண்ணேன் அதாவது பாருங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு பொருள் இருக்கா அதான் கடல்ல போக முடியாத தரையில் நல்ல பிரம்மாண்டமா ஓடக்கூடிய அந்த தேரானது கடல்ல போச்சுன்னா கண்டிப்பா அதனால பயணம் செய்ய முடியாது அதே மாதிரி கடல்ல பயணம் செய்யக்கூடிய நீர்ல பயணம் செய்யக்கூடிய அந்த ஓடமானது என்ன ஆகாது தெருவுல அந்த இப்ப நம்ம தேர் பயணம் செய்யற அந்த தெருவுல வந்து க கப்பல் பயணம் செய்ய முடியுமா இல்ல இல்லையா அதுதான் இதனுடைய பொருள் என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும் அப்ப இதுவே என்னது உங்களுக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் காலத்திலே இந்த திருக்குறள் சொல்றத பார்த்தீங்கன்னா அப்போ அப்போவே அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த கப்பல்கள்லாம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கும் இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணி சொல்லலை நடந்த விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க அப்ப அது மூலயமா அந்த திருவள்ளுவருடைய காலகட்டத்திலேயே உங்களுக்கு கப்பல் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதனை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகின்றது பூம்புகார் நகரம் பூம்புகார் துறைமுகம் துறைமுகம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது க கண்ணன் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த இடமான பூம்புகார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சில சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த கண் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த இடம் பூம்புகார் அந்த பூம்புகார் துறைமுகம் வந்து எதுக்கு சிறந்ததுன்னா கப்பல்கள் வந்து இறக்குமதி செஞ்சுட்டோ இல்ல ஏற்றுமதி பொருள்களை ஏற்றுமதி செய்தோ செய்யப்படக்கூடிய ஒரு துறைமுகமாக அமைக்கப்பட்டது அப்படின்றத ஏற்கனவே பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு பா நூல் வந்து விரிவாக சொல்கிறது நீங்க போன பாடல்ல படிச்சீங்க இல்லையா அகனன் ஒரு பாடல் ஒண்ணு படிச்சீங்க இல்லையா உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் உலகமே பெயர்ந்து புடை பெயர்ந்து அழகு செய்தது போல பெயர்ந்து வருகின்றது கப்பல் அப்படின்னு சொல்லி அகனன் ஒரு பாடல்ல பாத்தீங்க இல்லையா இதனைய பதிற்றுப்பத்து என்னும் மூலம் அருங்கலம் தறியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று குறிப்பிடுகிறது கப்பலை பத்தி திருக்குறள் சொல்லியிருக்கு தொல்காப்பியம் சொல்லிருக்கு பதிற்றுப்பத்து சொல்லிருக்கு பட்டினப்பாலை சொல்லியிருக்கு சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் மட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதனை உணரலாம் அதாவது மக்கள் இதுல இத்தனை நூல்களை பார்க்கும் போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த கப்பல் கட்டும் தொழில எந்த அளவுக்கு நுணுக்கமாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத அறியலாம் நீர்வழி பயண தொடக்கம் நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான் அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து போயிட்டுருக்கிறதையும் அதுக்கு மேலே உட்காந்து பறவைகள் ட்ராவல் பண்ணுறதையும் தவளைகள் முதலேனா அதில் அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் அதனால் நீரில் மிதக்கும் பொருட்கள் மீது தானும் ஏறி பயணம் செய்யும் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோண்டி இருக்குது மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்ததுமே கப்பல்லாம் கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு மிதந்துட்டு போகிற ஒரு பெரிய வலுவான குச்சியை வச்சு ஒரு கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏற அமர்ந்து சிறிய நீர்கள் நிலையை கடக்க தொடங்கினான் மீன்கள் தம் உடலில் இரு பக்கங்களில் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான் அடுத்தது அவன் என்ன பார்க்கறான் அந்த ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதன் என்ன பார்க்குறான் அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஃபிஷ்ஷுக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஃபின்ஸுன்னு சொல்கிற அந்த ரெக்கைகள் இருக்கும் இல்லையா அதை தடி அது என்ன பண்ணோம் எதிர்த்து தண்ணீரை கிழிச்சுக்கிட்டு தண்ணியை பின்னுக்கு தள்ளி அந்த முன்னுக்கு போகிறதுக்கு வழி செய்யறது அந்த ஃபின்ஸுன்றது தான் சரிங்களா அதே மாதிரி துடுப்பு போன்ற அந்த பகுதியை தண்ணீரில் பயன்படுத்தினா நமக்கு என்ன பயணம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டான் தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான் அந்த மீனை பார்த்து தான் என்ன கற்றுக்குறான் எப்படி அந்த போட்டில் எப்படி டிராவல் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிறான் பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஈறி பயணம் செய்தான் சோ மரம் வந்து கப்பல் அதாவது மரம் வந்து தண்ணீர்ல மெத விஷயத்தை விஷயத்த கற்றுக்கிட்டான் அடுத்து துடுப்பு போட்டா தண்ணீர்ல இருந்து நம்ம வேகமா டிராவல் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு மரத்தோடு இன்னொரு மரம் இன்னொரு மரம் சேர்ந்து இணைச்சி ஒரு கப்பல் கட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிறான் அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும் அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோனியாக பயன்படுத்தினான் தோணி பார்த்திருக்கீங்களா பரிசல் தோணி எல்லாம் ஒண்ணுதான் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன உட்பகுதிகள் அந்த மரத்துக்குள்ள இருக்க அந்த போலாக்கிடுவாங்க அதனாலதான் அத தோணின்னு சொல்றாங்க தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்கள கடக்க பயன்படுத்தினர் தோணி எல்லாம் தூக்கின்னு கடல்ல போக முடியாது சின்ன சின்ன நீர்நிலைகள்ல தான் பயன்படுத்தலாம் களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவியல் பெரிய வேலை இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் ஓர்க்கின்றனர் அப்போ கடல்ல போறதுக்கான பேர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா க கலம் வங்கம் நாவாய் அப்படின்னு சொல்லலாம் சரியா தெரிந்து கொள்வோம்ன்ற பகுதியை பாருங்க நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் எங்க இருக்கு நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய வெலிங்டன் அப்படின்ற ஒரு மியூசியம்ல பழங்கால நாட்டு தமிழ் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த மணிதான் அங்கே மியூசியம்ல தமிழ்நாட்டு கப்பல்ல இருந்து எடுக்கப்பட்ட மணின்னு சொல்லி அங்க இருக்க மியூசியம்ல வச்சுருக்காங்க தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஒரு பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பது என்பதே வரலாறு பகர்கிறது நம்ம தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்த சிறந்த அரசர்களில் ராஜராஜ சோழன் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சார் அதே மாதிரி அவருடைய மகன் வந்து ராஜேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேரும் தரையில் இருக்க படை மட்டும் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாம கப்பற்படையை உருவாக்கி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல் மூலமா போய் அவங்கள வீழ்த்தி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பொருளெல்லாம் கொண்டு வந்து அந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டாங்க அப்படின்றதுக்கான குறிப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கப்பற் பயணத்துல சிறந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்றதுக்கு இதே ஒரு சாட்சி இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கப்பர் கலைய பற்றி எந்தெந்த நூல்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் நீர்வழி பயணம் எப்படி நமக்கு தொடக்கத்தில் எந்த மாதிரியான ஐடியாஸை வச்சு இந்த நீர்வழி பயணம் தொடங்குச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம் உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சுருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நமக்கு இருக்குது மீதி பாடத்தை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் மாணவர்களே நன்றி வணக்கம்